Hey guys, welcome back to my channel. என்னடா இவன் அப்பப்போ வரான் அப்பப்போ போகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து வேறு ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது போகலான்னு சொல்லி ப்ரோ கிட்டே கேட்டேன். அவர் வாங்க ப்ரோ மூணார் போகலாம் அப்படின்னு சொன்னாப்புல சரி அப்படின்ட்டு உடனே பையெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்தே விளாக் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரோவில் இருக்கிற மவுண்டில் இருக்கிற ஒரு சின்ன நட்டு காணாமல் போயிடுச்சு. அதை நானும் கிட்டத்தக்க ஒரு 10-15 கடையில் தேடுன்னு தேடுறேன், உட்காந்து அதை காணாமே காணோம். கடைசியில் ஒரு சைக்கிள் கடையில் ஒரு அண்ணன் கொடுத்தாப்புல அந்த நட்டை போட்டு கேமராவெல்லாம் ஆன் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டையில் தான் இருக்கும். ஸோ இதுவும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பார்ட் ஆஃப் த ஊர் தான். ஸோ நம்ம இன்னும் மூணாருக்கு கிளம்பவே இல்லை, போய் ப்ரோவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேராக சொங்கன்னு மூணார் போகிறோம். நம்ம மூணார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டப் ஒரு காட்டேஜாக தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களே ஷோரூம் போட்டு சுற்றியும் காமிச்சு போங்கப்பா வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்களாமா. ஸோ அந்தளவுக்கு பார்த்துக்கிற ஒரு காட்டேஜாக தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ டென்ட் ஸ்டே தான் போகிறோம், ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், கவலையெல்லாம் மறக்கிறோம். திரும்ப வந்து புது கவலையை வாங்குகிறோம், திரும்பவும் ட்ரிப்பு போகிறோம். ஸோ இதவே ஒரு பொழப்பாக வச்சுட்ருக்கிறது தான் நம்மளோட பொழப்பு. ஸோ என்ஜாய் த டே. ஸோ நம்ம என்ன ரூட் போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேல் தான் ப்ரோ பெருசே இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, கால் வேறு எட்ட மாட்டேங்குதுங்க. நானும் பெரிய பெரிய சூவாலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸோ நம்மளுக்கு வந்து கால் தான் எட்ட மாட்டேங்குது. மற்றபடி நான் வந்து பெரிய டிரைவர் தான், கால் மட்டும் எட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேறு மாதிரி ஓட்டிடலாம். இதுக்கப்புறம் எப்படா போகணும் ஒரு வீட்டுக்கு, இந்த ரூட்டு தான் இதான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குமா? ஐயோ இல்லை, மாற்றி வந்துட்டேன். இந்த டவுனில் இதுதான் ஒரு பிரச்சனை, எங்கிட்டு போனால் ஒரு வீடு வரும்னு நமக்கே தெரியாதே. ப்ரோ எங்கே இருக்கீங்க ப்ரோ, அட்ரஸ் தெரியல ப்ரோ. இங்கிட்டா இல்லை, இதாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக. டெஃபினெட்லி திஸ் ரூட் இஸ் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இதே தான் நிற்கிதா? நிற்கிது. ப்ரோ வாங்கிட்டேன் ப்ரோ அந்த நட்டு. ஆமாம் ப்ரோ, 3 ரூபா கேட்டார் ப்ரோ, ஒரு நட்டு 3 ரூபாயா? ஆமாம் ப்ரோ, இந்த வாங்கிட்டேன் ப்ரோ. ஆ என்ன ப்ரோ இது, அவ்வளோ எப்படி ப்ரோ வரும்? வேறு எங்கேயுமே வண்டிக்கு வர நட்டு 5 ரூபா தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கலையா? குடுசாமின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட. இப்படியா? இப்போ நீங்கள் அதை கலெக்ட் நின்று அது வெளியே வருமே, அது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சேஃப்டியாக தான் வச்சுக்கணும். கையிலே நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆமாம், இதில் மாட்டி வச்சுட்டு அப்படி இது. ஆமாம் ப்ரோ, போமா? கிளம்புவோம் ப்ரோ. ஹே காய்ஸ், வரமாட்டேங்க இவ்வளோ ரொம்ப நல்லா ஆகிப்போச்சு. ஹே காய்ஸ், ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு ப்ரோ. இது எந்த இடம்? சூரியநெல்லி பக்கத்தில், நியர் சொல்லுங்கள். நியர், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் போய்கிட்ருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஆளுன்றதுனால வெறித்தனமாக முன்னாடி போய்கிட்டுருக்கோம், எல்லோரும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா? என்னத்த என்ஜாய் பண்ணுறது, நடக்க முடியல ப்ரோ. நடக்க முடியலையா? காய்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேக்கேஜாக தான் புக் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ சோறு போட்டு? என்ன ப்ரோ அந்த பேக்கேஜில் என்னென்ன வரும்? சோறு போட்டு டான்ஸ் ஆடி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறது. சன்ரைஸ் கம்பெனியில் ஓ. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மேலே இருக்கிற ஒரு வில்லாக்கு தான் போகலான்ருக்கோம். அங்கேயும் போகணும் ப்ரோ, ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்க்க போயிடுவோம். காய்ஸ் மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிருது, ஒன்றும் செய்ய முடியாது. குளிரக்கூடாத இடம்லாம் குளிர்கிட்டு இருக்கு. இதிலலாம் நல்லா தான் ப்ரோ தெரியுது, ஃபோனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்கு. கோப்ரோ பிரச்சனையா இல்லை நம்ம மூஞ்சி தான் பிரச்சனையான்னு தெரிய மாட்டேங்குது.
கிளாரிட்டி எப்படி எப்படி கொஞ்சமாக உட்காந்துருந்து ப்ரோ எப்படி இல்லை ப்ரோ ஃபோ ஐஃபோனில் தானே நம்ம ஏற்றுறோம் அப்படி இருந்துமே வந்து வரமாட்டேங்குது. என்ன இந்த இடத்துல வேற ஒரு பீப் சவுண்ட் போடுறேன்.